கஞ்சா பூக்கனால சிப்பு சில உன்னால. என்னம்மா ஒரே பாட்டு மயக்கமா இருக்கிறீங்க? அதுவா, இன்னைக்கு வந்து நான் ஒரு மூவி போயிட்டு வந்தேன். ஸோ ஆ அந்த மூவில இருந்த சாங்கை தான் வந்து அடே மண்டையில ஓடிக்கிட்டே இருக்கு, நானும் பாடிக்கிட்டே ஓ வரேன். பாட்டு இந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு, அப்ப படம் எந்த அளவுக்கு இருக்கும்ல? பார்த்தேன், ஆனா வந்து படம் நம்ம யங்ஸ்டர்ஸ் பாக்குற அளவுக்கு வந்து எனக்கு ஒன்றும் தோணலை. இந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் பிடிக்கும். படத்துல என்னென்ன விறுவிறுப்பான கதைகள் இருக்கு சொல்லுங்க. இந்த படத்துல ஆக்சுவலா என்னன்னா, கார்த்தி அவங்க அம்மா வந்து சின்ன வயசுல, அவங்க தான் சரண்யா பொன்வனன், சின்ன வயசுல இறந்துடுவாங்க. ஸோ அந்த இறந்ததுக்கு காரணம் அவங்க அப்பா வந்து பிரகாஷ்ராஜ், பிரகாஷ்ராஜ் தான் அப்படின்னு இவங்க கார்த்தி வந்து நினைச்சு வீட்டுல இருந்து வெளியில போய், ராஜ்கிரண் வந்து அவங்க மாமா, அவங்க வீட்டுல போய் ஸ்டே பண்ணிடுவாங்க. அவர் குஸ்தி வாத்தியார், அங்க குஸ்தி கத்துப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு நடுவுல எவ்வளவு பிரச்சனை வந்துச்சு, கடைசியா சேர்ந்தாங்களா, பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணாங்களா அப்படின்றது தான் கதை. சூப்பர். பிரகாஷ் ராஜ் சார், ராஜ்கிரண் சார் இவங்க எல்லாருமே நடிச்சிருக்காங்களா? படம் வந்து ரொம்ப டாப்பாக போயிருக்கும்ல? நான் வந்து பார்க்கும்போது எனக்கு அது வந்து ரொம்ப இதாக தெரியல. ஏன்னா வந்து ஃபேமிலி அதே அடிதடி. நம்ம கொம்பனில் பார்த்தோம்ல, ஆல்ரெடி கொம்பன் மூவி வந்து கார்த்தி சார் முத்தையா சார் அவங்க தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த கொம்பனில் பார்த்த மாதிரியே தான் அந்த கெட்டப்பு, அந்த ராஜ்கிரண் சார் வர சீக்வன்சஸ், அது எல்லாமே இருக்குது. கார்த்தி சங்கர் டெபியூட்டு, சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் நிறையா இருக்காங்க, சரண்யா பொன்வனன், சூரி அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. சூரியோட காமெடி வந்து இந்த மூவிக்கு வந்து ஒரு ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. ஒரு படம் எடுத்துட்டாலே காமெடி இல்லைன்னா அந்த படம் கலை கட்டாது. அப்போ அதுலேயும் பார்த்தா சூரி சாரோட காமெடிலாம் வந்து எல்லாருமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். ஆமாம், அதுமாரி நடிகை பத்தி சொல்லுங்க. நடிகை அதிதி சங்கர் நடிச்சிருக்காங்க அவங்களோட டெபியூட் மூவி. அவங்களுக்கு என்ன ரோல் கொடுத்துருக்காங்களோ அதை கரெக்டா பண்ணிருக்காங்க. ஸ்கிரீன் பிரசன்ட் அவ்வளோ, ஸ்கிரீன்ல அவ்வளோ அழகா வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கத பிரசன்ட் பண்ணிருக்காங்க. படம் வந்து விருமன் வந்து ரொம்ப விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு இல்லையா, குடும்ப பெண்மணிகள். ஆமா கண்டிப்பா, ஃபேமிலி ஆடியன்ஸ் கிட்ட வந்து ரொம்ப பேர் எடுக்குது. ஆனா இதுல என்ன ஒரு நெகட்டிவ் அப்படின்னு நம்ம பார்க்கும் போதெல்லாம் ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் பாத்துடலாம். நெகட்டிவ் என்னன்னு பார்க்கும் போதெல்லாம் வந்து சேம் அதே கான்செப்ட் தான், அவங்க பிரிஞ்சு போயிடுறாங்க. மீதி கதை நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி மீதி கதை, அதுதான் மீதி கதை. அது எப்படி இருக்குன்னா, அப்பா வந்து கெட்டவங்களா இருப்பாங்க, தப்பு பண்ணுவாங்க, அப்பாவை திருத்துறது வந்து பையன். அதே சேம் கான்செப்ட் தான், அதே மாதிரி இந்த வேட்டி மடிச்சு கட்டி மீசை முறுக்கிட்டு கொம்பன்ல எப்படி இருக்கும் எமோஷனல் கனெக்ட்னு பார்த்தா சரண்யா பொன்வண்ணன் அவங்களது மட்டும்தான் இந்த மூவில வந்து எமோஷனல் கனெக்ட் நல்லா இருக்கு. மற்றபடி வேற எந்த இம்பாக்டையுமே இந்த மூவி உருவாக்கல. மொத்தம் நீங்க சொல்ல வர்றதை பார்த்தா வந்து கொம்பனையும் கொடிவீரனையும் சேர்த்து செஞ்சிருக்காங்க விருமன, கரெக்டுங்களா? ஆமா ஃபேமிலி, ஏன்னா கொடிவீரன், நம்ம அந்த கொம்பன், அதுக்கப்புறம் அந்த புலிகுத்தி பாண்டி மருது, அதுல எல்லாத்துலயுமே சேம் அதே ஃபேமிலி, எல்லாரும் ஃபேமிலி இப்படி இருப்பாங்க. அப்புறம் கடைசியா வந்து வில்லன் வருவாங்க, அவங்களை இது பண்ணிடுவாங்க, அதே மாதிரிதான் இதுவும் போயிட்டு இருக்கு. முத்தையா சார் கான்செப்ட் அதே தான், அவர் ஒரே கான்செப்ட் தான் எல்லா மூவிஸ்ல எடுத்துட்டு வருவாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி பண்ண மூவிஸ் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்கும், ஆனா ஃபேமிலி எடுத்துட்டு வந்துருவாங்க. பட் இது அதே திருப்பி அதே கான்செப்டே, அதே கான்செப்டே எடுத்துட்டு வந்த மாதிரி இருக்கு. அண்ட் வந்து இதுல பிளஸ் வந்து ஈவன் மியூசிக், பிஜிஎம் அண்ட் சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. ஈவன் மியூசிக்கும் வந்து இதுக்கு ஒரு பிளஸ்ஸா இருக்கு. அப்ப மியூசிக்கு சுயசாரோட காமெடி இது ரெண்டும் வந்து படத்தை வந்து பிளஸ் ஆகி ஒரு பாசிட்டிவ் இது ரெண்டும். அதுக்கப்புறம் இந்த சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் எல்லாம் வந்து சூப்பரா ஆக்ட் பண்ணிருக்காங்க, ஆசமா ப்ரெசென்ட் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்ததை கரெக்டா பெஸ்டா கொடுத்துருக்காங்க சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் எல்லாமே இந்த மூவில. ஓகே ஓகே, சூப்பர். படம் வந்து ரொம்ப இப்போ விறுவிறுப்பா போயிட்டு இருக்குது குடும்ப மக்கள்கிட்ட. கண்டிப்பா வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும், அதே மாதிரி வில்லேஜ்ல இருக்கவங்களுக்கும் இந்த மூவி ரொம்ப பிடிக்கும். ஏன்னா 2.5 hours போகுது மூவி. அது ஒரு சில இதுக்கு அப்புறம் அடுத்து என்ன நடக்க போதோ, அடுத்து என்ன நடக்க போதோ நம்மளே வந்து ப்ரெடிக்ட் பண்ணிடலாம் அந்த அளவுக்கு தான் இருக்கு. ஏன்னா நம்ம மூவி பார்க்கும்போது அடுத்து என்ன நடக்க போதுன்னு தெரியலையேன்னு சொல்லி விறுவிறுப்பா பார்க்கணும். பட் இதுல வந்து ஓ அடுத்து இதுதான் நடக்க போகுது, அடுத்து இதுதான் நடக்க போதுன்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணிடுறோம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து 1.5 hours போகுது, செகண்ட் ஹாஃப் வந்து இன்டர்வல்க்கு அப்புறம் வந்து ஒரு 1 hour போகுதா, ரொம்ப அப்படியே இழுத்துட்டு போற மாதிரி இருக்கு. 2.5 hours போகுது. கார்த்தி சாருக்காக தான் அந்த மூவி போயிருந்தது. சரி ஓகே, நம்ம வந்து இப்ப விருமனை பத்தி நம்ம மக்களுக்காக ரிவ்யூ கொடுத்துருக்கோம். எல்லாருமே வந்து தியேட்டர்ஸ்க்கு போயிட்டு படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. குடும்ப பாங்கான படம் விருமன், எல்லாருமே பார்த்து குடும்பத்தோட என்ஜாய் பண்ணுங்க. விருமன் மூவியோட ரிவ்யூ வந்து இன்னைக்கு பார்த்தாச்சு. இதே மாதிரி வேற ஒரு மூவி ரிவ்யூவோட வேற ஒரு நாள் வந்து உங்களை பாக்குறேன். அது வரைக்கும் தடப்பேன், டேக் கேர்.